ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சேகா கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஐட்டம் குழந்தைகளுக்கு மிக பிடித்தமான சுவையான டேஸ்டான பேன்கேக். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க, அதுக்கு தேவையான பொருளை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கப் மைதா, அரை கப் சுகர் பொடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம எந்த கப்பில் மைதா எடுக்கணுமோ அதே கப்பில் அரை கப் எடுத்துக்கோங்க. நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டு முட்டை, முக்கால் கப் பால், வெனிலா எசன்ஸ், பேக்கிங் சோடா, ஹனி ஒரு ஸ்பூன். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ரெண்டு முட்டையை அதில் உடச்சி ஊற்றிக்கிறலாம். இதோட வெனிலா எசன்ஸும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அடிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அடிக்கணும். நல்லா அடித்தா தான் கேக்கு நல்லா பொப்புன்னு வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா முறை பொங்க அடிச்சுக்கிறணும். இப்போ அடுத்து நம்ம மைதா மாவு சேர்த்துக்கலாம். இதோட சுகர், ஒரு ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தேவையான பால் ஊற்றி நல்லா கலக்கிக்கிறலாம். பாருங்க, கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா கலக்கிக்கிறணும். பாருங்க, இந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் நம்ம நல்லா கலக்கி எடுத்துக்கிறணும். கட்டியே இருக்கக்கூடாது. பாருங்க, லாஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்பூன் சோடா உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலக்கிக்கோங்க. அவ்வளோதான். சுத்திய அடுப்பில் வச்சுக்கோங்க. லைட்டாக எண்ணெய் தடவிக்கிறலாம். இப்போ நம்ம கலக்கி வச்ச மாவை ஊற்றிக்கிறலாம். பாருங்க, இந்த மாதிரி பப்ள்ஸ் பப்ஸ் ஓட்ட ஓட்டையாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கிறலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை சிம்மில் வச்சுக்கிறணும். பாருங்க, இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கிறலாம். பரட்டி போட்டுருங்க. பரட்டி போட்டு லைட்டாக வேக விடுங்க. பாருங்க, நம்ம பேன்கேக் ரெடி ஆயிடுச்சு. சாக்லேட் ஸ்ப்ரெட் தடவி கூட இதில் சாப்பிடலாம். வச்சு நம்ம சாப்பிடலாம். குழந்தைகளுக்கு அந்த மாதிரியும் கொடுக்கலாம். பார்க்க எம்மியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.